வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு வலிமை டீம் அஃபீஷியலாகவே வலிமை கிளிம்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் மாதிரியெல்லாம் தெரியல நண்பா, அது ஒரு டீசர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 27 செகண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மாஸ்டர் டீசர் கூட பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 31 செகண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஈக்குவல் தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமான சீன்ஸ் இருக்குது. ஒரு டீசர்னால் எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சில் அந்த அளவுக்கு தான் இருக்குது. டைட்டில் மட்டும் வலிமை டீசர்னு வைக்காமல் வலிமை கிளிம்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. சோ ஏன் எதுக்குன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா வலிமை டீசர் ரிலீஸ் பண்ண போகிறதா தான் நியூஸ் எல்லாமே வந்தது. பட் நேற்று தான் டீசர்லாம் கிடையாது, கிளிம்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ அப்போ எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது ஜஸ்ட் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு சீன் ரெண்டு சீன்லாம் தான் இருக்கும்னு நினச்சோம். பட்டு டீசர் அப்படின்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வலிமை கிளிம்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம அஜித் அவர்களோட வாய்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஸோ தல ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, செம ஹாப்பினா வேறு லெவல் ஹாப்பியில் தான் இருக்கிறாங்க. அண்ட் வலிமை கிளிம்ஸ் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்களோட என்ட்ரி டோட்டலாகவே ஃபயர் அதுக்குள்ளேருந்து காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு வேறு லெவல் கார் நிற்கிது. ஸோ நம்ம அஜித் அவர்கள் வராரு. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த டோட்டல் டீசரும் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் கிளிம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஃபாரின் அந்த ஒரு இடத்துலேருந்து தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே நம்ம ஒரு படம் மாதிரி தெரியல, ஒரு ஹாலிவுட் அந்த ஒரு ரேஞ்சில் ஒரு பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் படம் வரும்போது தான் தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த கிளிம்ஸ் வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்கள் ஒரு பில்டிங்கிலிருந்து இன்னொரு பில்டிங்க்கு பைக்கில் போகிறாரு. ஸோ அது பார்க்கும்போது, அது பார்த்த உடனே, ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது விவேகம் பிரிட்ஜு சீன் தான். ஸோ அந்த மாதிரி கீனை ஏதாவது இந்த படத்தில் ரொம்ப இதாகவே வச்சிருவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் கூட பில்டிங் டு பில்டிங் கார்ல எல்லாமே போவாங்க. அது என்ன தான் நடக்காத விஷயமா இருந்தாலும் பட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதே மாதிரி வலிமை படத்தில் இந்த பில்டிங் டு பில்டிங் பைக் ஸ்டண்ட் அது கொஞ்சம் சூப்பராக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் விஷயம். வலிமை படம் வர பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை நேற்றே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோட எண்டிலையும் பார்த்தீங்கன்னா பொங்கல்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட்டிங் வெயிட்டிங் மரண வெயிட்டிங் வெயிட் பண்ணுவோம். இன்னும் பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் இருக்குது, காத்திருப்போம் வலிமை படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறக்காக. ஓகே நண்பா, வலிமை கிளிம்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களோட கருத்துக்கள் மறக்காமக்கியில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் எப்போவுமே தளபதி பேஸ்டான எல்லா வித வீடியோஸுமே வரும். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த மாதிரி மெயினான அப்டேட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.